ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்த்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நாட்டின் ஓர் பெருமை, இந்திய இராணுவத்தின் ஓர் பெருமை, இந்திய இராணுவ வீரர்களின் ஓர் பெருமை, பரம்வீர் சக்ரா. இந்திய இராணுவத்தில் வீரத்தை பெருமைப்படுத்தும் வகையில் தன் நாட்டுக்காக வீரத்தை வெளிப்படுத்தும் இராணுவ வீரனுக்கு தரப்படும் உயர்ந்த விருதான பரம்வீர் சக்ரா விருதின் வரலாற்றை நம் வீடியோவில் இன்று பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். இந்தியாவின் போர் வரலாற்றில் எண்ணற்ற வீரர்கள் பதக்கங்களை பெற்றுள்ளனர். இந்திய இராணுவத்தின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னாவிற்கு இணையாக இந்த விருது மதிக்கப்படுகிறது. இந்தியா சுதந்திரம் பெற்ற போது இந்திய இராணுவத்தில் உயர்ந்த விருது ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்தன. அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்திய இராணுவ தளபதி ஹிராலால் ஹட்டால் என்பவரை அழைத்து இது குறித்து தீவிரமாக ஆலோசனை நடத்தினார். அதன் பின்பு தளபதி ஹிராலாலுக்கு அந்த விருதை உருவாக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அப்போது இந்தியாவின் பாரம்பரியமும் வரலாறும் நன்கு அறிந்த நபர் மட்டுமே இந்த பதக்கத்தை வடிவமைக்க வேண்டும் என்று இந்திய பாரம்பரியத்தின் மீது தீவிர பற்று கொண்ட சக இராணுவ தளபதியின் மனைவி சாவித்ரி கனோல்கரிடம் பதக்கம் வடிவமைக்கும் பொறுப்பை கொடுத்தார் ஹிலால்லால் அடால் அவர்கள். இந்திய புராணங்களில் இந்திரனின் வஜ்ராயுதம் மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்பட்டது. அதன்படி வஜ்ராயுதம் முக்கிய ஆயுதமாக முதலில் தேர்வு செய்யப்பட்டது. இந்திய வரலாற்றில் முக்கிய பேரரசரான அசோகரின் அசோக சின்னமும் இந்தியாவின் தேசிய மலரான தாமரையும் தேர்வு செய்யப்பட்டது. வெண்கல பதக்கத்தின் முன்பகுதியில் அசோக சின்னமும் அதை சுற்றி நான்கு வஜ்ராயுதங்களும் இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டது. பதக்கத்தின் பின்புறத்தில் தாமரை சின்னம் இருப்பது போல் பொறிக்கப்பட்டது. அதன் அருகில் பரம்வீர் சக்கரம் என்று இந்தி மொழியிலும் ஆங்கில மொழியிலும் எழுதப்பட்டது. இந்த விருது அதிகாரப்பூர்வமாக 1950 முதல் முறையாக வழங்கப்பட்டது. இந்த விருது முதன் முதலில் மேஜர் சோம்நாத் சர்மாவுக்கு வழங்கப்பட்டது. இந்த பரம்வீர் சக்ரா விருது இந்திய இராணுவத்திற்கு கொடுக்கப்படும் மிக உயர்ந்த விருதாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஜெய்ஹிந்த் என்று பதிவிடுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.